அந்த தாசி மோகன வீடு எவ்வளவு தூரம் இருக்குங்க? ஒரு சிகப்பு லைட் போரு. ஆமா அதாமா அந்த தேவடைய ஊரு. ஐயோ என்னங்க இவ்வளவு தொலைவா இருக்கு? அந்த தாசி மோகனா ஊரை தாண்டி வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஐயோ அவளுக்கு ஊரை தாண்டினதாம்மா அவளுக்கு சௌகரியமா இருக்கும். எதுக்கு எதுக்குமே தான் ஐயா கொஞ்சம் புறப்படுதுயா போகலாம். பண்ணி ரேடியோ போட்டுக்கிறோம். அப்படியா? அவங்க எங்க இருக்கிறாங்க ஐயா? மனைவி பேர் கலைச்செல்வி. என்னது கலைச்செல்வி? என் அக்காவா? அரிய ராஜாத்தி, என் பத்தினி தெய்வமே, உன் பொண்ணான வாயால அந்த நாய் நீ அக்கான்னு சொன்னது அவன் எதுக்காக வந்தான்னு சொல்லி பேசி அடிச்சு சீக்கிரம் உள்ள வர. உள்ள வெயிட் பண்ணுங்க. சரிங்க வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்திருக்கீங்க அக்கா. வாய் வயிறுமா வேற இருக்கீங்க, காலெல்லாம் வலிக்குங்க. வாங்க உட்காருங்கக்கா. உங்க வீட்டுல விருந்து சாப்பிட வரல. என்னை தொட்டு தாளி கட்டிய என் கணவர்
நீயே கதிரி உங்ககிட்ட அடைக்கலமா இருக்கிறாருமா. என் கணவர் அழைச்சிட்டு போக வந்தேன், தயவு செஞ்சு சொல்றேன், என் கணவரை மட்டும் என்னோட அனுப்பி வைக்கிறீ. அக்கா நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுதுக்கா. ஏன்னா ஒரு பெண்ணின் மனசு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது நல்லா புரியுதுக்கா. அக்கா கால் நடந்து நடந்து காலால வலிக்கும், சாப்பிடுங்கக்கா. மகனா என்னக்கா, எனக்கு எதுவுமே வேண்டாம், குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா குடி. அப்படியா, சரி உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். மெதுவாக்கா மெதுவா பாத்து சாப்பிடுங்கக்கா. மகனா அக்கா என் கணவர் அனுப்புறியா? அனுப்புறேங்கா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கக்கா. இந்த தேவடியாளுக்கு உடம்பெல்லாம் விழிச்சிருக்குது. ஆமா தேவடியா தான். எப்படி நிக்கிறா ஒரு வயிற்று நிமித்திக்கு நீ என் ஜக்காத்தி, வயிற்று புள்ள காஞ்சு போடு என் ஜக்காத்தியாரு. போதும் ஏன் கணவனை என் கூட அனுப்புன்னு கேக்குறீயே.